So next, in the for loop, எப்படி ஒரு ப்ரோக்ராம்ல யூஸ் பண்றது அப்படிங்கறத பார்க்கணும். சோ ஃபார் எக்ஸாம்பிள், சோ இந்த ப்ரோக்ராம்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படினா ஈவன் நம்பர்ஸ் பிரிண்ட் பண்ண போறேன். சோ ஜஸ்ட் ஒரு 4 ஈவன் நம்பர்ஸ் மட்டும் பிரிண்ட் பண்ண போறேன். சோ அதனால என்ன பண்றோம்னா for i, சோ iங்கிறது கவுண்டர் வேரியபிள். நாம பார்த்தோம் இல்லீங்களா, நம்ம லூப்பிங்காக ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணுவோம். சோ அந்த வேரியபிள தான் இந்த இடத்துல கொடுக்க போறேன்னு சொன்னோம். சோ அதனால நாம இந்த இடத்துல ஒரு வேரியபிள் எடுத்துறோம். வேரியபிளோட நேம் என்ன அப்படினு பார்த்தோம்னா i. So for i in range, so நமக்கு எதில இருந்து ஸ்டார்ட் ஆகணும், just 4 even numbers மட்டும் தான் வேணும் நமக்கு. so அதனால என்ன பண்றோம், so 2 4 6 8, so இது வரைக்கும் நமக்கு இருந்தா போதும் இல்லீங்களா. so அதனால நான் 2 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். then 10, so நான் 10 எடுத்தா அப்படினா 8 வரைக்கும் தான் நமக்கு பிரிண்ட் ஆகும். சோ எதனால அப்படினு பார்த்தனா 9 வந்து ஈவன் நம்பர் கிடையாது. சோ ஸ்டெப் வேல்யூ வந்து நம்ம 2 கொடுத்துறோம், அப்ப 2 2 ஆ இன்கிரிமென்ட் ஆகும். சோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு 2 பிரிண்ட் ஆகிடும், i ஓட வேல்யூவை பிரிண்ட் பண்றோம். தென் எண்ட்ல வந்து ஸ்பேஸ் வந்து நாம கொடுக்க சொல்லிருக்கோம். சோ அப்ப 2 க்கு அப்புறமா ஒரு ஸ்பேஸ் கொடுப்போம். தென் அகைன் இந்த ஃபார் லூப் கண்டினியூ ஆகும். அகைன் i ஓட வேல்யூ 2 இன்கிரிமென்ட் நடந்துருக்கும். ஏன்னா நாம இந்த இடத்துல வந்து ஸ்டெப் வேல்யூ 2 னு கொடுத்துறோம். சோ 2 இன்கிரிமென்ட் ஆச்சுனா இந்த இடத்துல i ஓட வேல்யூ 4 னு பிரிண்ட் ஆகும். தென் நெக்ஸ்ட் ஐட்ரேஷன்ல 6 னு பிரிண்ட் ஆகும். தென் நெக்ஸ்ட் ஐட்ரேஷன்ல 8 னு பிரிண்ட் ஆகும். சோ நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் போகும்போது i ஓட வேல்யூ 10 னு இருக்கும். பட் இந்த இடத்துல ஸ்டாப் வேல்யூ என்னன்னு இருக்கு, 10 னு இருக்கு. சோ அப்ப 10 னு பாக்கும்போது என்ன பண்ணோம் நம்மளுடைய ஃபார் லூப், சோ லாஸ்ட் வேல்யூ இதுன்றதால லாஸ்ட் வேல்யூவை பார்த்த உடனே லூப்பை விட்டு வெளியே வந்துடும். சோ அதனால நமக்கு 10 னு சொல்லும்போது உள்ள போகாது, வெளியே வந்துடும். சோ அப்ப நமக்கு இந்த மாதிரி ஒரு வேல்யூஸ் கொடுக்கும்போது எந்த நம்பர்ல இருந்து எந்த நம்பர் வரைக்கும் பிரிண்ட் பண்ணனும் பார்த்தனா 2 ல இருந்து 8 வரைக்கும் பிரிண்ட் பண்ணனும். சோ இதே ஃபார் லூப்ல எல்ஸ் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறதுக்கு நாம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கறோம். சப்போஸ் எனக்கு இந்த கண்டிஷன் 2 ல இருந்து 8 வரைக்கும் பிரிண்ட் பண்ணுது. சப்போஸ் எனக்கு 10 னு போகும்போது என்ன பண்ணனும் அப்படிங்கறதை நாம எல்ஸ் பார்ட்க்குள்ள ஒரு ஸ்டேட்மென்ட் கொடுத்து பிரிண்ட் பண்ண சொல்றோம். சோ தட் இஸ் எனக்கு எண்ட் ஆஃப் தி லூப் அப்படிங்கற இந்த லைனை பிரிண்ட் பண்ணனும் அப்படிங்கறதை எல்ஸ் ஸ்டேட்மென்ட் குள்ள கொடுக்கறோம். சோ அப்ப 2 ல இருந்து 8 வரைக்கும் நமக்கு பிரிண்ட் பண்ணிட்டு 10 னு இன்கிரிமென்ட் ஆகி i குள்ள இருக்கும்போது நமக்கு இந்த ஃபார் லூப் உடைய இந்த சீக்வென்ஸ் வந்து முடிஞ்சிருக்கும். சோ அப்ப இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனதால எல்ஸ் பார்ட் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். சோ அப்ப எல்ஸ் பார்ட் குள்ள என்ன ஸ்டேட்மென்ட் நாம கொடுத்திருக்கோம்னு பார்த்தனா எண்ட் ஆஃப் தி லூப் னு பிரிண்ட் பண்ண சொல்லிருக்கோம். சோ அதனால எண்ட் ஆஃப் தி லூப் னு நமக்கு பிரிண்ட் பண்ணோம் இந்த ஃபார் ஸ்டேட்மென்ட். தென் இதே ஃபார் லூப்பை ஒரு இன்கிரிமெண்ட் பண்ணுறதுக்காக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரோக்ராம் டு கேல்குலேட் த சம் ஆஃப் நம்பர்ஸ் 1 to 100. ஸோ 1லேருந்து 100 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸை சம் பண்ணி நாம் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ தட் இஸ் சம் ஆஃப் த 1 to 100 வந்து நாம் கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா n ஈக்குவல் டு 100. ஸோ என்னோட வேல்யூ கடைசி வேல்யூ வந்து 100 எடுத்துக்கிறோம். தென் சம் அப்படிங்கிற ஒரு வேரியபிளையும் வந்து நாம் எடுத்துக்கிறோம். ஸோ தட் இஸ் நம்ம எப்பவுமே டிக்ளேர் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணுறதுக்காக சம் ஈக்குவல் டு 0 சொல்லிட்டு ஒரு இனிஷியல் வேல்யூ கொடுத்து சம் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை நான் இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணி வச்சிருக்கேன். ஆஃப்டர்வர்ஸ் வி ஆர் யூசிங் த ஃபார் லூப். ஸோ ஃபார் கவுண்டர், ஸோ கவுண்டருங்கிறது இந்த இடத்துல வேரியபிள். நம்ம எப்படி ப்ரிவியஸ் எக்ஸாம்பிளில் ஐ அப்படிங்கிற ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணுமோ அதே மாதிரி இந்த இடத்துல கவுண்டர் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த கவுண்டரில் தான் இதில் இருக்கிற ஒரு ஒரு நம்பரும் வரும். ஸோ இப்போ கவுண்டர் இன் ரேஞ்ச், ஸோ ரேஞ்ச் ஃபங்க்ஷனுக்குள்ளே நாம் என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தோன்னா ரெண்டே ரெண்டு பேராமீட்டர் தான் கொடுத்துருக்கோம். 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி n+1. ஸோ எதனால் n+1 கொடுத்துருக்கோம்னு பார்த்தோன்னா 100 வரைக்கும் எடுத்து நாம் கேல்குலேட் பண்ணணும், சம் பண்ணணும். ஸோ அப்போ 100 நான் கொடுக்கும்போது வெளியே வரக்கூடாது. ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு டைம் ஸோ 1 அதிகமாக இருந்துச்சுன்னா தான் 100 எடுத்து வந்து நமக்கு கால்குலேட் பண்ணும். ஸோ அதனால் n+1 கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல ஸ்டாப் வேல்யூ. ஸோ ஸ்டெப் வேல்யூ வந்து பை டிஃபால்ட்டாகவே நமக்கு 1 1 தானே இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ அதனால் நான் இந்த இடத்துல ஸ்டெப் வேல்யூ கொடுக்கலை. ஸோ இதுக்குள்ளே ரெண்டே ரெண்டு பேராமீட்டர் மட்டும் கொடுத்துருக்கோம் நம்ம. 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப் டு 101 வரைக்கும் உள்ளே இருக்கும். ஸோ 101 வரும்போது நமக்கு லூப்பை விட்டு வெளியே வந்துடும். ஸோ அப்போ 1லேருந்து 100 வரைக்கும் எனக்கு வந்து லூப் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எக்ஸிக்யூட் ஆகும்போது உள்ளே என்ன நடக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கவுண்டரில் வர ஒரு ஒரு நம்பரும் வந்து நமக்கு ஆட் ஆகணும்.
சோ ஆட் பண்ணி நாம என்ன வேரியபிள்ல ஸ்டோர் பண்ண போறோம் அப்படினு பார்த்தனா சம் அப்படிங்கற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ண போறோம் சோ அதனால என்ன ஸ்டேட்மென்ட் நாம இந்த இடத்துல கொடுக்கறோம்னா சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் கவுண்டர் சோ சம்ல ஆல்ரெடி 0 இருக்கு சோ இப்ப 0 பிளஸ் சோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து கவுண்டர்ல என்ன வேல்யூ இருக்கும் 1 அப்படிங்கற வேல்யூ இருக்கும் சோ அப்ப 0 பிளஸ் 1 ரெண்டத்தையும் ஆட் பண்ணி நமக்கு சம் குள்ள ஸ்டோர் பண்ணிருக்கோம் சோ ஃபர்ஸ்ட் டைம் சம்ல 1 னு இருக்கும் திரும்பவும் என்னோட ஃபார் லூப் கண்டினியூ ஆகும் சோ கண்டினியூ ஆகும்போது கவுண்டரோட வேல்யூ வந்து நமக்கு 1 இன்கிரிமென்ட் ஆகிருக்கும் அப்ப கவுண்டர் வேரியபிளோட வேல்யூ 2 னு இருக்கும் சோ இப்போ 2 அப்படிங்கிறது உள்ள வரும் ஆல்ரெடி சம்ல 1 இருக்கு சோ 1 கூட இந்த 2 வை ஆட் பண்ணி 3 அப்படிங்கற வேல்யூ சம் குள்ள ஸ்டோர் ஆகும் சோ அகைன் வந்து நமக்கு கவுண்டர் வேரியபிள் 1 இன்கிரிமென்ட் ஆகிருக்கும் அகைன் நம்மளுடைய கண்டிஷன் இது வந்து சீக்வென்ஸ்ல தான் இருக்கு சோ அப்ப அகைன் உள்ள வரும் இப்போ என்னோட கவுண்டர் வேரியபிளோட ஆன்சர் வந்து 3 சோ ஆல்ரெடி சம் குள்ள ஒரு 3 இருக்கு 3 + 3 6ன்றது சம் குள்ள இருக்கும் அகைன் கவுண்டர் வேரியபிளோட ஆன்சர் வந்து 4 ன் இன்கிரிமென்ட் ஆகிருக்கும் தென் 6 + 4 10 சோ இந்த மாதிரி ஆல்ரெடி இருந்த ரிசல்ட் கூட புதுசா வர வேல்யூவை ஆட் பண்ணி நமக்கு இந்த சம் வேரியபிள்குள்ள ஸ்டோர் பண்ணிருக்கோம் சோ அப் டு எத்தனை டைம்ஸ் வரைக்கும் இந்த லூப் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும் அப்படினு பார்த்தோம்னா 1 ல இருந்து 100 வரைக்கும் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும் அப்ப 100 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ் இது எடுத்து கால்குலேட் பண்ணி ஆட் பண்ணி நமக்கு சம் அப்படிங்கற வேரியபிள்குள்ள ஆன்சரை ஸ்டோர் பண்ணிருக்கோம் சோ இப்போ இந்த ஃபார் லூப்பை விட்டு வெளிய வரும்போது நாம அந்த சம் குள்ள இருக்க வேல்யூவை எடுத்து டைரக்டா பிரிண்ட் பண்ணிக்கலாம் சோ அதனால நாம என்ன பண்றோம்னா சம் ஆஃப் 1 until 100 சோ 100 அப்படிங்கறதை நான் இந்த இடத்துல பிரிண்ட் பண்ண போறேன் சோ அதனால நாம வந்து இந்த இடத்துல ஸ்பேஸை ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கோம் நான் எப்போ வந்து இந்த பெர்சன்டேஜ் சிம்பிள் கொடுக்கறேனோ அந்த பெர்சன்டேஜ் சிம்பிள் வந்து நமக்கு அந்த இடத்துல அந்த ஸ்பேஸை ரிசர்வ் பண்ணி வச்சுக்கும் ஸோ நாம இனிமேல் கொடுக்க போகிற அந்த வேரியபிளுடைய வேல்யூ அதுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகிடும் நாம இந்த பெர்சன்டேஜ் சிம்பிள் கொடுக்கும் போது தென் பெர்சன்டேஜ்க்கு அப்புறமா டி எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ டி வந்து ஒரு இன்டீஜர் டைப் ஆஃப் வேல்யூவை ரிசர்வ் பண்ணுறேன் அப்படின்னா பெர்சன்டேஜ் டி அப்படிங்கிறத நம்ம கொடுத்தோன்னா ஒரு இன்டீஜர் டைப் ஆஃப் வேல்யூ அந்த இடத்துல வரும்னு அர்த்தம் சப்போஸ் நான் பெர்சன்டேஜ் எஃப்னு கொடுத்தேன்னா ஒரு ஃப்ளோட்டிங் டைப் ஆஃப் வேல்யூ அதுக்குள்ளே வரும் அப்படிங்கிற மீனிங் ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து நம்ம பர்சன்டேஜ் டி கொடுத்துருக்கோம் ஸோ இந்த பர்சன்டேஜ் டியில் வந்து நாம் என்குள்ளே இருக்க வேல்யூ தட் இஸ் 1 until 100 ஸோ 100 அப்படிங்கிற வேல்யூ எனக்கு வேணும் ஸோ அந்த 100ங்கிற வேல்யூ வந்து நமக்கு என் வேரியபிள்குள்ளே இருக்குது ஸோ அதனால் நம்ம முதல்ல வந்து 100 அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணுறதுக்காக ஒரு வேல்யூவை ரிசர்வ் பண்ணி வைக்கிறோம் தென் இதுக்கப்புறமா என்னுடைய சம் கால்குலேட் பண்ணி வந்திருக்க ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ண போகிறேன் ஸோ அதுவும் வந்து எனக்கு ஒரு இன்டீஜர் டைப் ஆஃப் வேல்யூ தான் அதுக்காக நாம் இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸை ரிசர்வ் பண்ணுறோம் ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து நாம் அகெயின் பர்சன்டேஜ் டி கொடுத்துருக்கோம் ஸோ இப்போ இந்த பர்சன்டேஜ் டி இந்த பர்சன்டேஜ் டி நம்ம ரிசர்வ் பண்ணி வச்சுருக்க ரெண்டு பிளேஸ்லேயும் எந்தெந்த வேரியபிள்குள்ளே இருக்க வேல்யூஸ் வரணும் அப்படின்னு பார்த்தோன்னா என் வேரியபிள் அண்ட் சம் வேரியபிள்குள்ளே இருக்க வேல்யூஸ் வந்து இந்த ரெண்டு இடத்துலையும் வரணும் ஸோ அதனால் நாம் இந்த இடத்துல வித்தின் த பேரந்தசிஸில் பேரந்தசிஸ்க்கு முன்னாடி பர்சன்டேஜ் கொடுத்தோன்னா ரிசர்வ் பண்ணி வச்சுருக்க அந்த பிளேஸில் வரப்போகிற வேரியபிள்ஸ்னு மீனிங் ஸோ அதனால் இந்த இடத்துல பர்சன்டேஜ் கொடுத்துருக்கோம் தென் ஃபஸ்ட்டு இருக்கிற பர்சன்டேஜ் தட் இஸ் ஃபஸ்ட்டு ரிசர்வேஷன் பிளேஸில் வந்து நமக்கு என்னுடைய வேல்யூ வரணும் தென் செகண்ட் ரிசர்வேஷன் பிளேஸில் வந்து நமக்கு சம்மோட வேல்யூ வரணும் ஸோ அதனால் நமக்கு இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது என்ன ஆகியிருக்கு சம் ஆஃப் 1 until ஸோ என்னோட வேல்யூ ஃபஸ்ட் இடத்துல வரும் ஸோ என்னோட வேல்யூ வந்து 100 ஸோ அப்போ 1 to 100 வரைக்கும் இருக்கிற சம் வந்து சம்முடைய வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 5050 ஸோ சம்க்குள்ளே வந்து நமக்கு 1 to 100 வரைக்கும் கால்குலேட் பண்ணியிருக்க வேல்யூ 5050 அப்படிங்கிறத எடுத்து நமக்கு பிரிண்ட் பண்ணும் தென் நம்ம ஒன் மோர் எக்ஸாம்பிள் பார்க்குறோம் ஸோ இந்த எக்ஸாம்பிளில் ஃபார் லூப்பில் வந்து நாம் ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்துருக்கோம் ஸோ ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம ஃபார் லூப்புள்ள கொடுக்கும்போது அதனுடைய சீக்வன்ஸ் எப்படி இருக்கும் அதை எப்படி அதை எடுத்து கால்குலேட் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த எக்ஸாம்பிளில் பார்க்குறோம் ஸோ ப்ரோக்ராம் டு இல்லுஸ்ட்ரேட் த யூஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் இன் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் ஸோ ரேஞ்ச் ஃபங்க்ஷனுக்குள்ள நாம் எப்படி ஒரு ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணுறது ரேஞ்ச் ஃபங்க்ஷனுக்கு பதிலாக எப்படி ஒரு ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ ஃபார் வேர்டு
So word அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து ஒரு வேரியபிளோடைய நேம். ஸோ எப்படி வந்து நம்ம ஐ அப்படிங்கிற வேரியபிள் யூஸ் பண்ணுமோ, எப்படி வந்து ஒரு கவுண்டர் அப்படிங்கிற வேரியபிள் யூஸ் பண்ணுமோ, அந்த மாதிரி இந்த இடத்துல வேர்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணுறோம். தென் ஆஸ் யூஷுவல் வி ஆர் யூஸிங் த கீவேர்டு இன். இதுக்கப்புறமா நம்ம என்ன ஸ்ட்ரிங்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரிங் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த வேர்ட் வேரியபிள்குள்ளே என்ன பண்ணோம், எதை வந்து எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் இருக்கிற ஒரு ஒரு கேரக்டராக எடுத்துக்கும் ஒரு ஒரு ஐட்ரேஷன்லையும். ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனில் வந்து நமக்கு சி அப்படிங்கிற கேரக்டர் வேர்டுக்குள்ளே இருக்கும். ஸோ செகண்ட் ஐட்ரேஷனில் ஓ அப்படிங்கிற கேரக்டர் இருக்கும் வேர்டில். தென் தேர்ட் ஐட்ரேஷனில் எம் அப்படிங்கிற கேரக்டர் வேர்ட் வேரியபிள்குள்ளே இருக்கும். தென் ஃபோர்த் ஐட்ரேஷன் அப்போ பி அப்படிங்கிற இந்த கேரக்டர் வேர்ட் வேரியபிள்குள்ளே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு கேரக்டராக ஒரு ஒரு ஐட்ரேஷனையும் இந்த வேரியபிள்குள்ளே ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ நான் எடுத்து பிரிண்ட் பண்ண போகிறேன் இந்த வேர்டுக்குள்ளே இருக்க வேல்யூவை. ஸோ இப்போ பிரிண்ட் வேர்டு அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு டைம் வந்து நமக்கு என்ன பிரிண்ட் ஆகும், சி அப்படிங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஸோ பிரிண்ட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் ஸ்பேஸ் விட சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் இந்த சி கேரக்டருக்கு அப்புறமா கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருக்கு நமக்கு. தென் செகண்ட் ஐட்ரேஷன் போகும், ஓ அப்படிங்கிற கேரக்டர் எடுத்து பிரிண்ட் பண்ணுவோம். தென் தேர்ட் ஐட்ரேஷனில் எம். ஸோ அப் டு அதில் இருக்க எல்லா கேரக்டர்ஸையும் எடுத்து நமக்கு பிரிண்ட் பண்ணிடுவோம். ஸோ பிரிண்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த ஸ்டேட்மெண்ட் அந்த கண்டிஷன் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு நமக்கு. ஸோ முடிஞ்சதுக்கப்புறமா இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எல்ஸ்குள்ளே இருக்க இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்து பிரிண்ட் பண்ணோம். ஸோ எல்ஸ்குள்ளே நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, எண்ட் ஆஃப் த லூப் அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் இந்த சீக்வன்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா நமக்கு எல் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ எல் ஸ்டேட்மெண்ட்குள்ளே எண்ட் ஆஃப் த லூப் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம கொடுத்ததால எண்ட் ஆஃப் த லூப் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய ப்ரோக்ராம் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்து நாம் ஒரு ஸ்ட்ரிங்கை ஃபார் லூப்புக்குள்ளே யூஸ் பண்ணணும். தென் நெஸ்டட் லூப் ஸ்ட்ரக்சர்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நமக்கு நெஸ்டட் லூப் அப்படின்னா என்னன்னு தெரியும் ஆக்சுவலி. ஸோ ஒரு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்குள்ளே இன்னொரு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுதான் வந்து நாம் நெஸ்டட் லூப்னு சொல்லுவோம். ஸோ எப்படி வந்து நம்ம நெஸ்டட் இஃப்லாம் படித்தோமோ, ஒரு இஃப்குள்ளே ஒரு இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணும்போது நெஸ்டட் இஃப்னு சொன்னோமோ, அந்த மாதிரி ஒரு லூப்குள்ளே இன்னொரு லூப்பை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து நெஸ்டட் லூப் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். ஸோ ஒரு லூப்புக்குள்ளே இன்னொரு லூப்னு சொல்லும் போது வைல்குள்ளே வைல் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமா மேம், ஃபார்க்குள்ளே ஃபார் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமா மேம் அப்படின்னா அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ ஃபார்க்குள்ளே ஃபாரும் யூஸ் பண்ணலாம், ஃபார்க்குள்ளே வைலும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி வைல்குள்ளே வைலும் யூஸ் பண்ணலாம், வைல்குள்ளே ஃபாரும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்லேயும் இன்னொரு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து நமக்கு நெஸ்டட் லூப்னு பேர். ஸோ இப்போ இந்த நெஸ்டட் லூப் ஸ்ட்ரக்சருக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த நெஸ்டட் லூப் ஸ்ட்ரக்சரை எப்படி வந்து ஒரு ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். ஸோ இப்போது இந்த இடத்துல வந்து நாம் ஒரு பேட்டர்ன் ஆஃப் வேல்யூஸை பார்க்குறோம். ஸோ இந்த பேட்டர்ன் ஆஃப் வேல்யூஸை நம்ம பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக வந்து நாம் ஒரு நெஸ்டட் லூப்பிங் ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணால் தான் இந்த பேட்டர்ன் ஆஃப் வேல்யூஸை வந்து நம்மளால் பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் நாம் என்ன பண்ணுறோம், எப்படி வந்து அந்த நெஸ்டட் லூப்பை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ எதுக்காக வந்து நாம் இந்த பேட்டர்னை பார்த்த உடனேவே எனக்கு நெஸ்டட் லூப் தான் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறோன்னு பார்த்தோம்னா, ஸோ நமக்கு வந்து நம்பர் ஆஃப் ரோஸ் தேவைப்படுது. ஸோ 1, 2, 3, 4, 5. ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் தேவைப்படுது. அண்ட் ஒரு ஒரு ரோலையும் சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸ் இருக்குது. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு ரோவில் 1, தென் செகண்ட் ரோவில் 2 வேல்யூஸ், தேர்ட் ரோவில் 3 வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ரோலையும் சர்டைன் நம்பர் ஆஃப் வேல்யூஸும் நம்ம பிரிண்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ரோஸ்க்காக ஒரு லூப்பிங்கும், தென் அந்த லூப்புக்குள்ளே தட் இஸ் ஒரு ஒரு ரோவுக்குள்ளே சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸை பிரிண்ட் பண்ணுறதுக்காக ஒரு லூப்பும் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ அப்போ டோட்டலாக வந்து நமக்கு 2 லூப் தேவைப்படும். ஸோ அதனால் இதை வந்து நம்ம நெஸ்டட் லூப் ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணாதான் நம்மளால் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன வேல்யூ பிரிண்ட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தோன்னா 1 அப்படிங்கிறது. அப்போ 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். தென் 5 ரோஸ் இருக்குது. தென் ஒரு ஒரு ரோலையும் வந்து அந்த நம்பர் ஆஃப் ரோ எதுவோ அத்தனை வேல்யூஸை தான் நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து நம்ம 1லேருந்து வேல்யூஸை எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ அந்த 1ங்கிறத நம்ம ஒரு வேரியபிள்குள்ளே இனிஷியலைஸ் பண்ணுறோம். தென் ஃபர்ஸ்ட் வி ஆர் யூஸிங் த வைல் லூப். ஸோ இந்த வைல் லூப்பில் நம்ம என்ன பண்ணுறோம், எதுக்காக இந்த வைல் லூப்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நம்பர் ஆஃப் ரோஸ்க்காக தான் லூப்பை வந்து அசைன் பண்ணுவோம்.
சோ அப்ப நம்பர் ஆஃப் ரோஸ்க்காக நான் வைல் லூப் எடுத்துக்கிறேன் சோ எத்தனை நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து நமக்கு வேணும்னு பார்த்தனா 5 நம்பர் ஆஃப் ரோஸ் சோ 1 2 3 4 5 சோ அதனால நாம 1 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப் டு 5 வரைக்கும் தான் வேணும் பட் நாம இந்த இடத்துல 6 கொடுத்துறோம் இந்த 6 எதுக்காக கொடுத்தோம் அப்படிங்கறத நான் சொல்றேன் சோ இந்த இடத்துல 1 ல இருந்து 6 வரைக்கும் அப்போ இந்த நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து நமக்கு 6 நம்பர் ஆஃப் ரோஸ் வரைக்கும் இது வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணும் சோ அப்போ 1 ல இருந்து 6 வேல்யூஸ் வரைக்கும் அது வந்து ஐட்ரேட் பண்ணும் இந்த வைல் லூப் தென் இந்த வைல் லூப் குள்ள ஃபார் லூப் யூஸ் பண்ணிருக்கோம் சோ ஃபார் குள்ள என்ன வேரியபிள் நாம கொடுத்துறோம்னு பார்த்தனா ஜே அப்படிங்கற வேரியபிள் கொடுத்துறோம் சோ ஜே இன் ரேஞ்ச் 1, i சோ 1 ஒரு ஒரு ரோலியும் இருக்கிற சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸ் பிரிண்ட் பண்றதுக்காக இந்த ஃபார் லூப் சோ ஃபர்ஸ்ட் ரோ அப்படினு சொல்லும்போது ஒரு வேல்யூ செகண்ட் ரோனு சொல்லும்போது ரெண்டு வேல்யூ சோ அப்ப இந்த ரோ அப்படிங்கறத வந்து நாம ஆல்ரெடி என்ன வேரியபிள் கொடுத்திருந்தோம் i வேரியபிள் சோ அப்போ ஃபர்ஸ்ட் ரோனு சொல்லும்போது 1 மட்டும் செகண்ட் ரோனு சொல்லும்போது 1 ல இருந்து 2 வரைக்கும் சோ இப்போ இந்த 2ங்கறது i குள்ள தான இருக்கும் நமக்கு செகண்ட் ரோ வரும்போது சோ அதனால நாம என்ன பண்றோம்னு பார்த்தனா ரேஞ்ச்ல ஸ்டார்ட் வேல்யூ 1 கொடுத்துட்டு ஸ்டாப் வேல்யூல i ஓட வேல்யூ கொடுத்திருக்கோம் சோ அப்ப i ஓட வேல்யூனா என்ன மீனிங் சோ அத்தனாவது ரோல அந்த வேல்யூ வரைக்கும் தான் எனக்கு பிரிண்ட் பண்ணனும் அது அப்படிங்கிறதுக்காக நாம இந்த இடத்துல i வரைக்கும் அப்படினு நாம ஸ்டாப் வேல்யூ கொடுத்திருக்கோம் தென் இப்போ நாம அந்த ஒரு ஒரு ரோலியும் வேல்யூஸ் பிரிண்ட் பண்ண போறோம் சோ வேல்யூஸ் பிரிண்ட் பண்றதுக்காக நாம என்ன பண்ணனும்னா j ஓட வேல்யூஸ் எடுத்து பிரிண்ட் பண்ணோம் சோ இப்போ நமக்கு என்ன ஆகும் ஃபர்ஸ்ட் இன்னர் லூப் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா தான் இந்த லூப்பை விட்டு வெளிய வந்து அவுட்டர் லூப்க்கு போவோம் சோ ஃபர்ஸ்ட் வந்து i ஓட வேல்யூ 1 னு இருக்கும் சோ 1 less than or equal to 6 இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகுது சோ அதனால இப்போ இதுக்குள்ள இருக்க இந்த ஸ்டேட்மென்ட் எக்ஸிக்யூட் ஆகும் சோ இப்போ இந்த ஸ்டேட்மென்ட் எக்ஸிக்யூட் ஆகும்போது என்ன ஆகும் j so j in range 1, i so 1 ங்கிறது ஸ்டார்ட் வேல்யூ i ஓட வேல்யூ என்ன இருக்கு 1 தான் இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் so 1 னு சொல்லும்போது ஆல்ரெடி மேம் நாம சொன்னமே ஸ்டாப் வந்து எப்பவுமே வந்து ஒரு வேல்யூ இன்கிரிமென்ட் பண்ணி நாம கொடுத்தாதான் அந்த வேல்யூ வரைக்கும் பிரிண்ட் பண்ணோம் அப்ப நாம இந்த இடத்துல 1 தான் கொடுத்துறோம் அப்ப ஃபர்ஸ்ட் டைமே வந்து எனக்கு லூப்பை விட்டு வெளிய வந்துருமே அப்படினா எஸ் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆகாது ஃபர்ஸ்ட் டைம் வந்து நமக்கு இந்த லூப்பை விட்டு வெளியே வந்துடும் ஸோ அதனால தான் வந்து நம்ம இந்த இடத்துல i ப்ளஸ் 1னு கொடுக்கல ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நமக்கு லூப்பை விட்டு வெளியே வந்துடும் எந்த வேல்யூஸுமே பிரிண்ட் ஆகாது ஸோ அதனால தான் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இந்த இடத்துல 5 ரோஸ்க்கு பதிலாக 6 ரோஸ் எடுத்திருக்கோம் அப்போ ஃபர்ஸ்ட் ரோல எதுவுமே பிரிண்ட் பண்ணாது பிளாங்காக இருக்கும் செகண்ட் ரோல 1 மட்டும் பிரிண்ட் ஆகும் ஸோ எதனால இப்போ நம்ம செகண்ட் ரோ வரும்போது தான் 1லேருந்து 2 வரைக்கும் அப்படிங்கிறத நாம இந்த ஃபார் லூப் குள்ள கொடுத்துருப்போம் 2 அப்படின்றப்ப என்ன மீனிங் ஸோ அந்த ஸ்டாப் வேல்யூக்கு முன்னாடி இருக்க வேல்யூ வரைக்கும் தானே நமக்கு எடுத்துக்கும் இந்த ஃபார் லூப்ல ரேஞ்ச் ஃபங்க்ஷன் ஸோ அப்போ என்ன பண்ணோம் 1லேருந்து 1 வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகும் ஸோ இப்படி கொடுக்கும்போது தான் நமக்கு வேல்யூஸ் கரெக்டாக இருக்கும் 1 வந்து நாம இந்த இடத்துல i less than or equal to 6 கொடுத்துட்டு இந்த இடத்துல i மட்டும் கொடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா டைரக்டா 5 ரோஸ் i less than or equal to 5 கொடுத்துட்டு இந்த இடத்துல i plus 1 கொடுத்துக்கலாம் எதனால அப்படின்னு பார்த்தோம்னா i plus 1னு சொல்லும் போது நமக்கு ஸ்டாப் வேல்யூ பிளஸ் 1 ஸோ அப்போதான் வந்து ஸ்டாப் வேல்யூக்கு நெக்ஸ்ட் வேல்யூ வரும்போது அந்த லூப் வந்து நமக்கு எண்ட் ஆகும் அப்படி இல்லைன்னா நமக்கு என்ன ஆகும் ஃபர்ஸ்ட் ரோன்னு சொல்லும் போது 1ல இருந்து 1க்கே போகாது 1னு சொல்லும் போதே நமக்கு லூப்பை விட்டு வெளியே வந்துடும் ஸோ அதனால இப்போ இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் ஐயோட வேல்யூ ஃபர்ஸ்ட் 1 இருக்கும் ஸோ 1, 1னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் ரோல எதுவுமே பிரிண்ட் ஆகாது பிளாங்காக இருக்கும் ஸோ அப்போது நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும் ஐயோட வேல்யூ 2னு இருக்கும் இப்போ வந்து நமக்கு 2னு இருக்கும்போது 2 less than or equal to 6 இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும் ஸோ இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும்போது அதுக்குள்ளே இருக்க ஃபார் லூப் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும் அகெயின் ஜே இன் ரேஞ்ச் ஸோ ஜே இன் ரேஞ்ச்னு சொல்லும் போது அகெயின் ரேஞ்ச் வந்து நமக்கு 1லேருந்து 2 வரைக்கும் ஸோ 1லேருந்து 2 வரைக்கும் அப்படின்னு சொல்லும் போது 2னு சொல்லும் போது வெளியே வந்துடும் அப்போ 1லேருந்து 1 வரைக்கும் தான் நமக்கு பிரிண்ட் ஆகும் ஸோ அப்போ நமக்கு இந்த ஃபார் லூப் வந்து ஒரு டைம் மட்டும் உள்ளே வந்து போகும் ஸோ 1 அப்படிங்கிற இந்த ஜேயோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணிட்டு வெளியே வரும் அகெயின் வந்து நமக்கு 2னு போகும் ஸோ 2 அப்படின்னு சொல்லும் போது நமக்கு இந்த இடத்துல ஐயோட வேல்யூவே வந்து 2 தான் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து உள்ளே போகாது ஸோ உள்ளே போகாமல் வெளியே வந்துடும் ஸோ தென் நெக்ஸ்ட் டைம் வந்து ஸோ ஒரு ஒரு டைமும் இந்த லூப்பை ஒரு சீக்வன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு நியூ லைனில் வேற ஒரு ரோ ஸ்டார்ட் ஆகணுன்றதுக்காக இந்த இடத்துல ஸ்லாஷ் என் கொடுத்துருக்கோம் தென் இப்போ இதுலேருந்து வெளியே போகும்போது ஐயோட வேல்யூ வந்து நமக்கு 3னு இன்க்ரிமெண்ட் ஆகியிருக்கும்
So, if 3 increment ஆகும்போது இப்போ இந்த for loop எதில இருந்து எது வரைக்கும் print பண்ணோம் 1 ல இருந்து 3 வரைக்கும் stop value எடுத்துக்கும் So, if இந்த 3 வரைக்கும் stop value எடுத்துக்கிச்சு அப்படினா 2 வரைக்கும் தான் நமக்கு execute ஆகும் that is 1 ல இருந்து 2 வரைக்கும் So, third value 3 னு வரும்போது நமக்கு இந்த for loop விட்டு வெளிய வந்துரும் So, அதனால நமக்கு third row ல என்ன பண்ணோம் So, this is the third row So, நம்மள பொறுத்த வரைக்கும் இந்த புரோகிராம் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரோல எதுமே பிரிண்ட் பண்ணிருக்காது செகண்ட் ரோல 1ங்கறத பிரிண்ட் ஆகி இருக்கும் தேர்ட் ரோல 1,2 தென் फोर्थ ரோல 1ல இருந்து 3 வரைக்கும் தென் फिफ्थ ரோல 1ல இருந்து 4 வரைக்கும் தென் सिक्स्थ ரோல 1ல இருந்து 5 வரைக்கும் நமக்கு பிரிண்ட் பண்ணிருக்கும் சோ அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் ரோஸ் இந்த புரோகிராம் பொறுத்த வரைக்கும் 6 ரோஸ் இருக்கு சோ இந்த இடத்துல வந்து நாம ஸ்டாப் வேல்யூ 1 எப்பவுமே வந்து ஸ்டாப் வேல்யூன்னு சொல்லும்போது ஸ்டாப் வேல்யூலயே நமக்கு வெளிய வந்துரும் அப்படிங்கிறதுக்காக நாம இந்த இடத்துல ஒரு ரோ எக்ஸ்ட்ரா கொடுத்துறோம் சோ இந்த பாட்டர்ன் ஆஃப் வேல்யூஸ் வந்து நமக்கு இந்த புரோகிராம்ல அவுட்புட்டா கிடைக்கும் சோ this is the way to use the nested loop சோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம் children thank you